வணக்கம். காம் அக்கௌண்ட் மேனேஜர் பில்லிங் சாஃப்ட்வேரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். லாகின் ஸ்க்ரீன், இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் இருக்காது. தேவைன்னா நீங்கள் நியூ யூசர் கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் கிளிக் பண்ணுறேன். இதில் மல்டிபிள் கம்பெனி செலெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. புது கம்பெனி நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ கம்பெனி க்ரியேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கம்பெனி நேம், என்ன கம்பெனி டைப்பு, அக்கௌண்ட் இயர், எந்த டேட்டில் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படிங்கிறத கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா நியூ கம்பெனி க்ரியேட் ஆகிடும். கம்பெனியை செலக்ட் பண்ணுறப்போ அதுக்குரிய அக்கௌண்ட் இயர் சிங்கிள் லோட் ஆகும். இப்போ கம்பெனி டூவில் ஒரு அக்கௌண்ட் இயர் தான் இருக்குது, கம்பெனி ஒனில் ரெண்டு அக்கௌண்ட் இயர் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த அக்கௌண்ட் இயருங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துக்கணும். அப்புறம் இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா டேட்டா பேக்கப் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓவராலாக நீங்கள் எத்தனை கம்பெனி மெயின்டைன் பண்ணாலும் டேட்டா பேக்கப் கொடுக்குறப்போ எங்கே சேவ் பண்ணட்டுங்கிற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும், இப்போ எக்ஸ்டர்னல் ட்ரைவு, பென் ட்ரைவ், அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்து நீங்கள் டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்காக. அண்ட் இங்கே வந்து ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஒன்று அப்படின்னு டைப் பண்ணேன்னா கம்பெனி ஒன் உள்ளே இருக்கிற வேர்டிலிருந்து கூட உங்களுக்கு பிக் பண்ணி எடுத்து கொடுக்கும். இப்போ நான் டூன்னு டைப் பண்ணேன்னா கம்பெனி டூ அதை செலக்ட் பண்ணி கொடுக்குது. நிறைய கம்பெனிஸ் நம்ம இந்த சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனியை வந்து தேடி எடுக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நான் கம்பெனி ஒன்னை செலக்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் இயர் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த கம்பெனி ஓப்பன் ஆகிடும். கம்பெனி ஒன் 2021-22 ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் மெயின் ஸ்க்ரீன். சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனோடனே இந்த ஸ்க்ரீன் தான் வரும். ஃபைல், ஆக்டிவ் வைல்டு சர்ச். இது ஒரு வேர்டோட இன்னர் பாயிண்ட்டில் எந்த லெட்டர்ஸ் இருந்தால் கூட ஃபைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்ஷன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட்டு வர்ற டுட்டோரியல்ஸில் வரிசையாக நாங்கள் ஒவ்வொன்றா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் வந்து அதில் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றின பார்க்கலாம். இப்போ ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். அப்ளிகேஷன் டேட் அப்படிங்கிறது பல சாஃப்ட்வேரில் சிஸ்டத்தோட டேட்டை மாற்றினா தான் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேட்டுக்கு பில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து சிஸ்டத்தோட டேட்டை மாற்றாமல் ஆப்டேட்டுன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆப்டேட்டை மாற்றினீங்கன்னா அந்த தேதிக்கு நம்ம பில் பண்ணிக்கலாம். போய் சிஸ்டத்தோட டேட்டா மாற்ற தேவையில்லை. இங்கே 11ஆம் தேதி கொடுத்தீங்கன்னா 11ஆம் தேதி நம்ம பில் பண்ணிக்கலாம். அடுத்து ஹோம். இப்போ நீங்கள் வேறு ஸ்க்ரீனில் இருக்கீங்க, ஹோம்க்கு வரணும்னா கண்ட்ரோல் ஜெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹோம்க்கு வந்துடும். இந்த ஸ்க்ரீன் தான் ஹோம் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு மாஸ்டரில் லைன் க்ரியேஷன். இப்போ இதை வந்து ஜோன், பீட், ரூட், லைன் அப்படிங்கிற மாதிரி வேர்டிங்ஸெல்லாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இப்போ லைன் க்ரியேஷனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம ஆர்டர் எடுத்து பொருளை சப்ளை பண்ணுறோமோ அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த ரூட்டெல்லாம். இது வந்து எஃப்எம்சிஜி, சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், அப்புறம் டீலர் அவங்க மாதிரி யூசர்ஸுக்கு தான் வந்து இது செட் ஆகும். இந்த மளிகை கடை, மற்ற எலக்ட்ரிக்கல் கடை, மற்ற எந்த கடைகளுக்கும் இது யூஸ் பண்ணுறதில்ல. பொதுவாக லோக்கல் அப்படிங்கிற ஒரே ஒரு ஜோன் மட்டும் இருக்கும். அப்புறம் மாஸ்டரில் பார்ட்டிஸ் அண்ட் காண்டாக்ட்ஸ். இதில் நமக்கான பார்ட்டிஸ் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். சப்ளையர், கஸ்டமர், ஸ்டாஃபு, அக்கௌண்டிங் யூசர்ஸ் அவங்களையும் அதர்ஸுங்கிற கேட்டகரியில் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களோட மொபைல் நம்பர் டீட்டெயில்ஸ் அனைத்துமே இதில் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ஸ்டாக் பாயிண்ட்ஸ். நம்ம மல்டிபிள் குடவுன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஐட்டம் க்ரியேஷன். ஐட்டம் க்ரியேஷனில் நம்ம பிஸ்னஸுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து வாங்கி விற்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ஐட்டம்ஸை நம்மளே இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் சேல்ஸ் யூனிட், பர்ச்சேஸ் யூனிட், இதெல்லாம் நம்மளே வந்து க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குது. இது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஜிஎஸ்டி சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் நம்ம இங்கே ஒரே ஒரு தடவை ஃபிட் பண்ணிட்டா போதும். ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுமா வேணாமாங்கிறதையும் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பொருளுக்குமே, இப்போ ஒரு பொருளுக்கு நம்மளால் ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியும், ஒரு பொருளுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் மெயின்டைன் பண்ண முடிஞ்ச ஐட்டத்துக்கு மட்டும் நம்ம ஸ்டாக் எஸ் கொடுத்துட்டோன்னா பக்காவாக மெயின்டைன் ஆகிட்டு வரும். அடுத்து ப்ரைஸ் லிஸ்ட். ப்ரைஸ் லிஸ்ட்டுங்கிறது ஒரு ரேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப்பில் இருக்கிறத மட்டும் மாற்றணும், இல்லை ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு மட்டும் மாற்றணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த ஐட்டம் மட்டும் இங்கே லோட் ஆகும். நம்ம அதுக்குரிய ரேட்டை மட்டும் வெரி சிம்பிளாக ப்ரைஸ் மாற்றிக்கலாம். இதில் மார்ஜின் ஆப்ஷனும் கொடுத்துருக்குது.
மூணு வகையான ரேட்டும் கொடுத்துருக்கு. ரீட்டைல் ரேட், ஹோல்சேல் ரேட், லீஸ்ட் குவான்டிட்டிக்கான ஒரு ரேட். அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக். இப்போது நிறுவனம் தொடங்கி ஒரு 2-3 வருஷம் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஏற்கனவே இருக்கிற பழைய ஸ்டாக்கை இன்புட் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸுக்குரிய டீட்டெயில்ஸை நம்ம இங்கே ஓப்பனிங் ஸ்டாக்கில் இன்புட் கொடுத்துக்கலாம். அப்புறம் பேக்கிங், யூனிட் கன்வர்ஷன். இப்போது இந்த யூனிட் கன்வர்ஷனுங்கிற கான்செப்ட் என்னென்னா, ஒரு மூடையாக வாங்குகிறோம், அந்த மூடையை 50 கிராம், 100 கிராம் அப்படின்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா அது எத்தனை எண்ணிக்கைங்கிறத நம்ம கொடுத்து ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனுக்கு யூனிட் கன்வர்ஷன். அப்புறம் என்ட்ரீஸில் எஸ்டிமேட். இந்த எஸ்டிமேட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொதுவாக மளிகை கடைக்கு எஸ்டிமேட் ஸ்லிப்பு கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்டுக்காக பண்ணியிருக்கோம். இதில் ஜிஎஸ்டி எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது, ஸ்டாக் மெயின்டைன் ஆகாது, கஸ்டமரோட பேலன்ஸும் மெயின்டைன் ஆகாது. ஜஸ்ட் நம்ம இந்த 3-inch பிரிண்டர், 4-inch பிரிண்டர் அதுக்கு வந்து நீட்டாக பிரிண்ட் போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் ப்ரிப்பேர் ஆகி கொடுக்கும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ், ரேட்டு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். இதில் அந்த 3 ரேட்டுமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரீட்டைல் ரேட்டு, ஹோல்சேல் ரேட்டு, மிக்சட் மோட் ரேட்டுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து உங்களுக்கு வந்துடும். அப்புறம் கொட்டேஷன். கொட்டேஷனுங்கிறது ஒரு நபர் ஒரு பொருள் வாங்க போகிறாரு, அதுக்கு கொட்டேஷன் கொடுங்க, நீங்கள் எவ்வளோ லீஸ்டாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொட்டேஷன் கேட்டுட்டு தான் அடுத்த பொருட்களை வாங்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸில் இந்த கொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கஸ்டமரோட பேலன்ஸும் மெயின்டைன் ஆகாது, ஸ்டாக்கு மெயின்டைன் ஆகாது, ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகிட்டு உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். இவ்வளோ ஜிஎஸ்டி வருதுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணி இந்த கொட்டேஷனை கொடுத்துக்கலாம். இதில் வர்ற ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு போகாது. அண்ட் தென் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். நம்ம பொருள் ஒரு சப்ளையர்டேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், எத்தனை வாங்கியிருக்கோம், என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து இதில் ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். ஸ்டாக் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அந்த பர்டிகுலர் சப்ளையரோட பேலன்ஸும் மெயின்டைன் ஆகிட்டு வந்துடும் உங்களுக்கு, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸுக்கும் வந்து இது கொண்டு போயிடும். அக்கௌண்டிங் வவுச்சர் என்னங்கிறதும் வந்துடும். அண்ட் தென் பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம வாங்கின பொருளில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை இது வேண்டாம், இதுக்கு பதிலாக வேறு பொருள் கொடுங்க, அந்த மாதிரி இதில் நம்ம வந்து வாங்கின பொருளை திருப்பி கொடுத்துருவோம். அப்படி திருப்பி கொடுக்குறப்போ அவங்க நமக்கு ஒரு கிரெடிட் நோட் போட்டு அனுப்புவாங்க. அந்த கிரெடிட் நோட்டை நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த ஃபார்மில் ஃபிட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் வந்து நமக்கு இது மூலமாக கழிஞ்சிரும். அந்த சப்ளையரோட பேலன்ஸும் மெயின்டைன் ஆகிக்கிறோம், அக்கௌண்ட்ஸுக்கும் மெயின்டைன் ஆகிக்கிறோம், ஜிஎஸ்டியும் மெயின்டைன் ஆகிடும். பில் ஆஃப் சப்ளை. இந்த பில் ஆஃப் சப்ளையில் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும், ஸ்டாக்கு மெயின்டைன் ஆகும், ஆனால் ஜிஎஸ்டி மெயின்டைன் ஆகாது. ஏன்னா இது வந்து பில் ஆஃப் சப்ளை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைல் ரிட்டர்ன் பண்ணுறவங்களுக்காக இந்த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஜிஎஸ்டி கொடுத்துருந்தா கூட 0 தான் எடுத்துக்கிறோம், இது ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டுக்கு போகாது. அப்புறம் என்ட்ரீஸில் சேல்ஸ், ஜிஎஸ்டி இன்வாய்ஸ், ஐடிசி ரெகுலர். இது எல்லாமே மெயின்டைன் ஆகும். ஜிஎஸ்டி மெயின்டைன் ஆகும், ஸ்டாக் மெயின்டைன் ஆகும், கஸ்டமரோட பேலன்ஸும் மெயின்டைன் ஆகும், ப்ளஸ் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் செக்ஷனுக்கு வவுச்சர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போயிடும். சேல்ஸ் ரிட்டர்ன்கிறது கஸ்டமர் நம்மள்கிட்ட வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காக சேல்ஸ் ரிட்டர்ன். அப்புறம் பார்கோட் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் இப்போ நோட் ஃப்ரம் பர்ச்சேஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஏற்கனவே பர்ச்சேஸில் என்னென்ன இது பண்ணோமோ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த குவான்டிட்டி வந்து நமக்கு லோட் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இல்லை நம்மளே வந்து டைப் பண்ணிவிட்டு இப்போ 3 லேபிள் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை லேபிள்ஸ் வேணுமோ குவான்டிட்டி கொடுத்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த ஆப்ஷனும் இருக்குது. அப்புறம் லோடிங் ஷீட். ஒரு பர்டிகுலர் டேட்டிலருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு பில்ஸ், இப்போ பொதுவாக அன்னைக்கு தேதியில் எவ்வளவு பொருட்கள் விற்பனை ஆகிருக்குது, வேனில் எவ்வளவு ஏற்றணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நமக்கு விசிபிள் பண்ணி காமிக்கும். அடுத்து ரிப்போர்ட்ஸ். ரிப்போர்ட்ஸில் மாஸ்டர் ரிப்போர்ட்ஸ், பார்ட்டிஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஐட்டம்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக். இப்போ நான் இந்த ஐட்டம்ஸை பற்றி நம்ம டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன், மீது எல்லாமே இதே கான்செப்டில் தான் வரும். இப்போ ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஐட்டம்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்துடும். இதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனி அப்படின்னா இப்போ ஈஸ்டர்ன் ரீஃப்ரெஷ் கொடுத்தோன்னா ஈஸ்டர்னுக்குரியது மட்டும் வரும்.
டியூரோசெல் அப்படின்னு கொடுக்குறோம்னா டியூரோசெல்லுக்குரிய ஐட்டம்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். அண்ட் இதில் ஃபைன் பண்ணி எடுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. இப்போ 29 நான் வந்து ஹெச்எஸ்என் நம்பரை கொடுத்தேன். ஸோ ஹெச்எஸ்என் நம்பரை பேஸ் பண்ணி என்னங்கிறது எடுத்து கொடுத்துருது. இது மாதிரி எதில் வேணாலும் நம்ம ஃபைன் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்லேயுமே ஃபைண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இதில் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன், ஜஸ்ட் இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் இதில் இருக்கிற ஐட்டம் அனைத்துமே எக்ஸ்போர்ட் ஆகிடும். அண்ட் இன்னொரு விஷயம், இதில் இருக்கிறப்ப என்டர் ஆர் டபுள் கிளிக், இந்த ரெண்டு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு கொண்டு போயிடும். ரிப்போர்ட் டூல் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸில் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது இந்த மாதிரி வரும். அண்ட் ஸ்டாக் ரிஜிஸ்டர், எவ்வளோ ஓப்பனிங் இன்ஃப்ளோ, எவ்வளவு அவுட்ஃப்ளோ, எவ்வளவு க்ளோசிங் எவ்வளோங்கிற கான்செப்ட் இதில் வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம்னா அந்த பர்டிகுலர், இப்போ பிரியாணி மசாலா 50 கிராம் அப்படின்னா அதுக்குரிய ஸ்டாக் லெட்ஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அது எங்கே இருக்குதுன்னா ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் லெட்ஜர். டைரெக்டாகவும் இதில் போய் எடுக்கலாம். நீங்கள் இங்கேருந்து பிக் பண்ணுறப்பையும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் லெட்ஜர் இங்கே ஓப்பன் ஆகிடும். இதில் யார்கிட்டருந்து இன்வேர்ட் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும், எவ்வளோ வித்துருக்கு, இப்போ பாக்கி எவ்வளோ இருக்குங்கிற கான்செப்ட் உங்களுக்கு பக்காவாக மெயின்டைன் ஆகிடும். இதுலேருந்து டபுள் கிளிக் பண்ணுறப்போ இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்னால் இங்கே கிளிக் பண்ணுறோம், அந்த பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ஓப்பன் ஆகிக்கிறோம். இப்போ சேல்ஸில் ஒரு இதை டபுள் கிளிக் பண்ணுறேன்னா சேல்ஸோட எந்த ரோவோ அந்த ரோவில் போய் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். இது மூலமாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும், நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், விற்க விற்க எவ்வளோ ப்ராஃபிட் ஆகுதுங்கிறது அப்படியே மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டு, இந்த பொருளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டுங்கிறது இந்த ஸ்டாக் லெட்ஜரில் பக்காவாக மெயின்டைன் ஆகிட்டு வந்துடும். அண்ட் எஸ்டிமேட் ரிப்போர்ட்ஸ், இப்போ நம்ம இங்கே என்ட்ரி ஸ்க்ரீனில் என்னென்ன என்ட்ரிஸ், சேல்ஸ் ஆர் பர்ச்சேஸ் இதில் என்னென்ன பண்ணோமோ அதுக்கு ஃபுல்லாக இங்கே உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். எப்படின்னா இப்போ எஸ்டிமேட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மந்த் வைஸ், டே வைஸ், ஏரியா வைஸ், கஸ்டமர், பில் வைஸ், குரூப் வைஸ், ஐட்டம் வைஸ், எஸ்டிமேட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ கொட்டேஷன்னா கொட்டேஷன்லேருந்து உங்களுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் வரைக்கும் ஒரே மாதிரியான ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு, மந்த் வைஸ், டே வைஸ், லைன் வைஸ், டிஸ்ட்ரிக்கு, யூனியன், தாலுக்கா, ஏரியா வைஸ், ப்ரைஸ் கேட்டகரி. ப்ரைஸ் கேட்டகரிங்கிறது அவங்க ரீட்டைலாக ஹோல்சேலாக, இப்போ ரீட்டைலில் எவ்வளோ விற்றுருக்கு, ஹோல்சேலில் எவ்வளோ விற்றுருக்குங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் இதில் வந்துடும். அப்புறம் ஸ்டாஃப் வைஸ், இப்போ 2-3 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்கவுங்க ஆர்டர் எடுத்துகிட்டு வராங்கன்னா இந்த ஸ்டாஃப் எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்காரு, அவர் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு போனஸ் ஆர் இன்சென்டிவ் அந்த மாதிரி கொடுக்குறப்போ இந்த ரிப்போர்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்ட்டி வைஸ் அண்ட் பில் வைஸ், ஐட்டம் குரூப் வைஸ், ஐட்டத்தில் கம்பெனி வைஸ், ஐட்டத்தோட கேட்டகரி வைஸ் எடுத்துக்கலாம், ஐட்டத்தோட பிளேஸ்மெண்ட் எந்த இடத்துல வைக்கிறோம் அதை பொறுத்தும் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஐட்டம் வைஸ் அண்டு கொட்டேஷன் டீட்டெயில்ஸ். இப்போது இதில் உங்களுக்கு விசிபிள் காமிக்கணுங்கிறதுக்காக நான் சேல்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸில் காமிக்கிறேன். இப்போ சேல்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸில் மந்த் வைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ வந்து நமக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறது இதில் நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் டீட்டெயில் டேட் வைஸ், டேட் வைஸ் போடுறப்போ நம்ம எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் கொடுக்குறோமோ ஃபுல்லாக ஒவ்வொரு அந்தந்த தேதிக்கு எவ்வளவு நமக்கு சேல்ஸ் ஆகிருக்குங்கிறது இதில் காமிச்சிடும். இதில் இருக்கிற ஃபில்டர் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நம்ம பிக் பண்ணி எடுக்கலாம். இப்போ லைன் வைஸ், இப்போ ஒவ்வொரு லைன்லேயும் எவ்வளோ வந்து விற்றுருக்கு. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ், மணப்பாறை, புதுக்கோட்டை, யூனியன் வைஸ், தாலுக்கா வைஸ், ஏரியா வைஸ், ப்ரைஸ் கேட்டகரி வைஸ். ப்ரைஸ் கேட்டகரி இவங்க ஃபுல்லுமே ரீட்டைல் பேசிஸில் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரே இதில் எல்லா கேட்டகரியும் நமக்கு வந்து விசிபிள் ஆகிடுது. அண்டு ஸ்டாஃப் வைஸ், ஸ்டாஃப் வந்து ஒரே ஸ்டாஃப் தான் அட்மின், ஸோ இதுலேயும் அதை மட்டும் காமிக்குது. அண்ட் பார்ட்டி வைஸ், இப்போ பார்ட்டினா நம்மள்ட்ட எந்தெந்த பார்ட்டிஸ் வந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்க பார்ட்டிஸோட ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து வந்துடும். இப்போ நான் இத்தனை ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அத்தனை ஸ்க்ரீனுமே இங்கே நமக்கு வந்து அப்படியே விசிபிலிட்டிலே இருக்கும். நம்ம இங்கே வந்து நேவிகேட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். க்ளோஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து இங்கே சைட்டில் தான் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு க்ளோஸ் கிளிக் பண்ணிக்கிட்டே வர வர எல்லா ஸ்க்ரீனுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அடுத்து பில் வைஸ், பில் வைஸுங்கிறது ஒவ்வொரு பில் நம்பர் வைஸாக நமக்கு என்ன டீட்டெயில், இது முடிக்க எத்தனை பில் பண்ணியிருக்கோமோ அத்தனை பில்லோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இங்கே காமிச்சிடும்.
இதுலேயும் ஃப்ரம் டு டேட் போட்டு ஏரியா தாலுக்கா எந்த வகையான ஃபில்டர் போட்டுமே நமக்கு வந்து எடுக்கலாம். இப்போ டெய்லி சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா அவங்க மட்டும் இது முடிக்கும் எத்தனை பில் வாங்கியிருக்காங்க என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நமக்கு டக்குன்னு பிக் பண்ணி இதில் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஐட்டம் குரூப் வைஸ், இப்போ டியூரசல் மசால் ரெண்டு குரூப் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு இந்த பர்டிகுலர் குரூப்பில் எவ்வளவு சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதில் வந்துடும். அப்புறம் ஐட்டமோட கம்பெனி வைஸ், டியூரசல்ல ஈஸ்டர்னில் எவ்வளோ வித்துருக்கு, டியூரசல்ல எவ்வளோ வந்து சேல்ஸ் ஆகிருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து கேட்டகரி வைஸ் செல் பவுடர், இப்போ ஐட்டம் வைஸ் இது ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிச்சிடும். இதுலேருந்து இப்போ நம்ம இடியாப்பம் பவுடர் அப்படின்னு டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இடியாப்பம் பவுடர் இந்த ஐட்டம் எந்தெந்த பில்லில் வந்திருக்கு, யார் யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட். ஒரு ஐட்டம் எந்தெந்த பில்லில் என்ட்ரி ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட். ஸோ இதே மாதிரி கான்செப்டில் தான் நம்ம வந்து பில் ஆஃப் சப்ளையில் என்ட்ரி பண்ணியிருந்தாலும் சரி, சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், கொட்டேஷன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ், அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆப்ஷன் எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இது ஒன்று வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இத்த ஏகப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக பிக் பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. அப்புறம் ஜிஎஸ்டிஆர் எக்ஸல் ரிப்போர்ட், இதை ஜஸ்ட்டு ஒன் கிளிக் ஃபைல் ப்ரிப்ரேஷன், மந்த்துக்கான ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் கொடுத்துட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேக்கேஜாக ஜிஎஸ்டிஆருக்கு தேவையான அனைத்து விஷயமே ஒரு ஃபைலுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அடுத்து அக்கௌண்டிங், நம்ம வந்து அக்கௌண்டிங் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸாக நம்ம ஒரு குரூப் வைஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் ப்ரொவிஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் குரூப்ஸ், இது இல்லாமல் நம்ம குரூப் க்ரியேட் பண்ணுறதுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் லெட்ஜர் க்ரியேஷன், ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரில் ஒரு 70 வகையான ஹெட் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஸோ அது இல்லாமல் வேறு எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரெசிப்ட் வவுச்சர், இப்போ இன்றைக்கி தேதிக்கு 1000 ரூபா தர்றார் பை கேஷ் டீட்டெயில் கொடுத்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 14-11 டே புக்கில் உங்களுக்கு என்ட்ரி ஆயிடும். அண்ட் பேமெண்ட் வவுச்சர், எக்ஸ்பென்சஸ் இல்லை சப்ளையர்கிட்ட நம்ம வாங்கினதுக்கு பணம் தர்றோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், பேங்க்கில் போய் பணம் டெபாசிட் பண்ணுறோம், இந்த மாதிரி எந்த வகையான செலவாக இருந்தாலும் நம்ம இதில் என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பூஜா எக்ஸ்பென்சஸ் ஒரு 50 ரூபா பை கேஷ், இந்த மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். நம்ம எடிட் பண்ணுறதுனா ஜஸ்ட் இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணோம்னா அது லோட் ஆகும், எடிட் பண்ணிக்கலாம். இங்கே டேட் மாற்ற மாற்ற அந்த தேதியில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து நமக்கு லோட் ஆகும். அப்புறம் அக்கௌண்ட்ஸில் ஜேர்னல் வவுச்சர், ஜேர்னல் வவுச்சர் அப்படிங்கிறது வந்து அக்கௌண்டிங் பர்பஸில் தான் இது யூஸ் ஆகும். டே புக், இப்போ நம்ம இங்கே ஃப்ரம் டு டேட் என்ன தேதியில் கொடுக்குறோமோ அத்தனை தேதிக்கு உரிய டே புக் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது, பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். இந்த டே புக்லேயும் நீங்கள் வந்து டபுள் கிளிக் ஆர் என்ட்ரு பண்ணுறப்போ அந்த என்ட்ரி ஸ்க்ரீனுக்கு கொண்டு போயிடும். அண்ட் லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட், லெட்ஜர் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் நபருக்கு இப்போ டெய்லி சூப்பர் மார்க்கெட் 1000 ரூபா கிரெடிட் இன்றைக்கி வந்து வர வந்ததாக போட்டோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குரிய பர்டிகுலர் லெட்ஜர் நமக்கு லோட் ஆகும். இப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டு சம்மந்தப்பட்டது பார்க்கணும் அப்படின்னா சேல்ஸுக்குரிய லெட்ஜர் உங்களுக்கு வந்துடும், பர்ச்சேஸ் பார்க்கணுன்னா பர்ச்சேஸ்க்குரிய லெட்ஜர் வந்துடும். அந்த மாதிரி எந்த ஹெட்டுக்கு வேணாலும் நம்ம கஸ்டமருக்கோ இல்லை அக்கௌண்டிங் ஹெட்டுக்கோ நம்ம வந்து ஃபுல் லெட்ஜர் பார்த்துக்கலாம். அண்ட் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட், இது கம்பெனியில் நடந்த அனைத்து டிரான்சாக்ஷனுக்கு உரிய வரவு செலவுகளை போட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத காமிச்சிடும். அண்ட் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட், அடுத்து லெட்ஜர் ஸ்டேட்டஸ். லெட்ஜர் ஸ்டேட்டஸ்ங்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணுற ஒவ்வொரு லெட்ஜருக்கும் எவ்வளோ ஓபி, எவ்வளோ டெபிட், எவ்வளோ கிரெடிட், எவ்வளோ க்ளோசிங்கிற ஆப்ஷனை வந்து இதில் காமிச்சிடும். இப்போ ஒரு பார்ட்டிஸ் வந்து பேலன்ஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிறதுலாம் இதில் வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சிடும். அடுத்து லாக் அன்லாக் டே புக்,
இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட் வரைக்கும் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சிட்டேன், அதுக்கு முன்னாடி உள்ள தேதி வரைக்கும் எந்த கரெக்ஷன் போய் நானே மறந்து கூட செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பர்பஸில் இதை வந்து இப்போ 10/4/2021 வரை கொடுத்துட்டேன்னா இப்போ 10ஆம் தேதிக்கு முன்னாடி போய் நம்ம எந்த என்ட்ரியுமே பண்ண முடியாது, மாற்றவும் முடியாது. அதுக்கு தான் இந்த டே புக் லாக் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து அட்மின், அட்மினில் கம்பெனி செட்டிங். இதில் கம்பெனிக்கான செட்டிங்ஸ் என்னென்ன செய்யணுமோ, என்ன மாதிரி பில் பிரிண்ட் வேணும், ஜென்ரல் செட்டிங், கம்பெனியோட அட்ரஸ்ஸு, லோகோ, பார்கோட் செட்டிங், அப்புறம் பில்லுக்கான செட்டிங்ஸ் என்னென்னங்கிறது ஃபுல்லாக ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது ஃபுல்லாக இங்கே செட்டிங் பண்ணிக்கலாம். அப்புறம் யூசர் பெர்மிஷன், இப்போ 2-3 யூசர்ஸ் இருக்காங்க, என்ட்ரி லெவல் யூசருக்கான பெர்மிஷன் என்னென்னங்கிறத நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு இந்த அக்சஸ்லாம் கொடுக்கணுமா வேணாமாங்கிறத இங்கே நம்ம டிசைட் பண்ணிடலாம். அப்புறம் நியூ அக்கௌண்ட் இயர் க்ரியேஷன், அக்கௌண்ட் இயர் க்ளோஸ் ஆனோடனே ஜஸ்ட்டு இந்த ஃப்ரம் டேட்டை மட்டும் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அக்கௌண்ட் இயர் க்ரியேட் ஆயிரும். அப்புறம் டூல்ஸ், டூல்ஸில் வந்து ஜஸ்ட்டு ரேம் ரொம்ப லோட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பர்பஸ் ஏதாவது வராது வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரேமை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்து பேக்கப் ஆப்ஷன், ரீஸ்டோர் ஆப்ஷன், எக்ஸ்போர்ட், இது ஃபுல்லாக எக்ஸலுக்கு மாற்றணும். இப்போ நம்ம கம்பெனி செட்டிங் வந்து எக்ஸலில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி செட்டிங் ஃபுல்லாக எக்ஸலில் வந்துடும். நம்ம சில டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். டேட்டா ஃபுல்லுமே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஃபுல் டேட்டா இப்போ இந்த கம்பெனியில் போட்டிருக்கிற அத்தனை டேட்டாவும் நம்ம எக்ஸலில் மாற்றணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். டேட்டா ரீவேலிடேஷன் அப்படிங்கிறது நம்ம அன்யூஸ்டு ஸ்டாக்ஸ்லாம் சில இதாக இருக்கும், நம்மளே தெரியாமல் க்ரியேட் பண்ணியிருப்போம், அது வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணிடும். அப்புறம் எஸ்டிமேட் அண்ட் கேட்லாக் இன்வாய்ஸுங்கிறது நம்ம என்னென்ன மாதிரியான ஃபார்மேட்ஸ் இந்த சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத ஒரு விசிபிள் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்.